வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் வந்து வழக்கம் போல் நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் இன்றைய கேள்விக்கு இன்றைய நாளுக்கான கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வந்து நேற்று வந்து ஒரு பழைய பாட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் என்னென்னா முத்துக்களை பார்க்கிலும் எது நல்லது இச்சிக்கப்படத்தக்கவையிலெல்லாம் அதற்கு நிகர் அல்ல அப்படின்றது தான் கேள்வி கேள்விக்கு வந்து அநேகர் வந்து ரொம்ப ரொம்ப சரியான ஆன்சர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸோடு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் வெவ்வேறு இடங்களில் இருக்கிற ரெஃபரன்ஸையும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகர் அல்ல ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இருக்கிறது ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் காட் பிளெஸ் யூ ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி பார்த்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வழக்கம் போல் எந்த நாளுக்குரிய கேள்வி நன்றதை பார்க்கலாம் நேற்று வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் ஒரு கேள்வி எடுத்துருக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க கேள்வி நான் வாசிக்கட்டுமா ஒட்டக மயிர் உடையை தறித்து தன் அறையில் வார்க்காட்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான் திரும்ப நான் சொல்கிறேன் மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்கட்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான் அவன் யார் இந்த நபர் யார்ன்றதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான் அவருடைய பேரை நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெஃபரன்ஸோடு கண்டுபிடிக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் ரெஃபரன்ஸோடு அனுப்புங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் தெரிவிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரதர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பிரதர் பிரின்ஸுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து அவருக்கு முக்கியமாக என்னுடைய நன்றி ஏன்னா அவர் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இன்னும் நிறைய வந்து நீங்கள் ஆன்சர் கொஷின் ஆன்சர்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தார் அதே போல் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் பைபிள் உலகம் சேனல் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்கள் மேலான கருத்துக்களை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன் தேங்க்யூ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நன்றி செஷனுக்கு வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வழக்கம் போல் நம்ம பைபிள் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே போல் வந்து இந்த வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு கேள்விக்கான ஆன்சரை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்றதை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளைக்கு வந்து நான் ஒரு புதிய கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கப் போகிறேன் காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் ஆமேன்